ஹாய் கைஸ், வாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு 1 கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பார்க்கு. அதாவது படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஜுராசிக் வேர்ல்டு, ஜுராசிக் பார்க் 1, 2 இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒரு பார்க்கு. ஆக்சுவலாக அந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இன்வென்ஷன் பண்ணி ஒவ்வொரு டைனோசர் ஜெனட்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இதில் வச்சு என்ன சொல்கிறது, ரிசர்ச் பண்ணி அதை வந்து உருவாக்குறாங்க. அதான் ஆக்சுவலாக அதோடய கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இதில் நம்மளோட ஒர்க் என்னன்னாலும் சேம் அதே தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளும் சேம் அதே மாதிரி தான் போய் டைனோசர்ஸோட அந்த டிஎன்ஏவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி நம்ம அதை வந்து பான் பண்ண போகிறோம். பான் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் வந்து பார்க்குக்குள்ளே விட போகிறோம். ஆக்சுவலாக பார்க்குள்ளே விட்டால் என்ன ஆக்சுவலாக ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம், நம்ம மக்கள் அதாவது பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க் வழியாக கேட் வழியாக உள்ளே வந்து உள்ளே எல்லாத்தையுமே விசிட் பண்ணி ஒவ்வொரு இதாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ரெவன்யூவும் அதிகமாக ஆகுது. இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ இது நடுவில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரம் டைனோசர் அடித்து விடிச்சிட்டு வெளியில் வரும். அதை நம்ம ஆஸ் ஏசு சென்டர் மூலியமாக வச்சு ஷூட் பண்ணி அதை மயக்கமடையை வச்சு திருப்பி அதுக்குள்ளேயே கொண்டு வந்து இது பண்ணணும். கேட்டை உடஞ்சது எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணணும். பார்க் மெயின்டெனன்ஸ் அதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நான் இதை பில்ட் பண்ணிட்டேன். இது ஏன் இந்த வீடியோவில் நான் இதை காட்டலை அப்படின்னா, இது கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் என்னென்ன இடத்துல எது இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பில்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைனோசர்லேருந்து ரிலீஸ் பண்ணி அதை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த ஒரு ரிலீஸ் பண்ணி அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக போகலான்னு ஒரு ஐடியாவில் படிக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைனோசர்ஸ்லேயே 2 விதமாக இருக்குது. ஒன்று கார்னிவோரஸ், ஓகேங்களா. டைனோசர்லேயே 2 விதமாக கார்னிவோரஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மீட் சாப்பிட்றது. ஹெர்பிவோரஸ் தான் இலைகள்லாம் சாப்பிட்றது. இந்த கார்னிவோரஸில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரே டைனோசர் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா இனிமேல் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணலாம். இவ்வளோ கைண்ட் ஆஃப் டைனோசர்ஸ் எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்னியோரஸ் ப்ளஸ் ஹெர்பிவோரஸ் இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு டைனோசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி கோழி குஞ்சு இது பண்ணுவோமா, ஸ்டிட்டிமோ மெஸ்ஸுன்னு ஏதோ ஒன்று இருக்குது. சொல்ல எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரலை. சரி ஓகே, ஒன்றும் பரவாயில்ல, இதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிஎன்ஏ வந்து இங்கே முட்டையாக வந்து உருவாக்குறாங்க. டிஎன்ஏ வச்சு சம் ஜெனட்டிக்ஸ், அதாவது ஃப்ராக்லேருந்து, அது போக சுறா, அந்த மாதிரி சம் பூச்சிஸில் அந்த டிஎன்ஏவை லிங்க் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து முட்டையாக வந்து அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறது வந்து ஹெர்பிவோரஸ். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தேவைப்படும் அதுக்கு அப்படின்னா, ஃபுட்டு தேவைப்படும், ஓகேவா. ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது, இது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா, ஃபுட்டுலேயே பார்த்திங்களா எத்தனை வகை இருக்குது பார்த்திங்க, கிரவுண்டு, திருப்பி ஒரு டால், இதாவது இது மரம், ஓகேவா. இது வந்து மீட்டு, மீட்டுன்றது கார்னிவோரஸ் கொடுக்குறது, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டு, கோட்டு பார்த்திங்கன்னா கார்னிவோரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இது பண்ணுறது, இது சேம் கார்னிவோரஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த டைனோசர் பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பிவோரஸ் இல்லையா, கிராஸ் நல்லா சாப்பிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஃபிட் பண்ணலாம், ஓகேவா. இந்த ஃபீடு அதாவது ஆக்சுவலாக இது உள்ளேருந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக ஃபீட் பண்ணுவாங்க டைனோசருக்கு. ஸோ அதுதான் கான்செப்ட், ஓகேவா. பண்ணுவோமா, இது வந்து கொஞ்சம் விசிபிலிட்டியாகவே வைப்போம். ஏன்னா இங்கே விசிபிலிட்டியாக வச்சோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த மக்களுக்கு ஏதாவது இது பண்ணுற மாதிரி இருந்தால், என்ன சொல்கிறது, விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் அதெல்லாம் தேவைப்படும் இல்லையா. அதனால் இங்கே வைப்போம். அதாவது இங்கே ஒரு இது வச்சோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, என்க்ளோசர்ஸில் போய்ட்டு இதை வச்சுருவோமா, ஓகே. இந்த மாதிரி இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே டைனோசர் அங்கே இருந்த மக்கள் வந்து பார்க்குற மாதிரி அந்த விசிபிலிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க பார்க்கிங் வந்து நிறையா விசிட் பண்ணி பார்ப்பாங்க, ரைட். உங்களுக்கு பார்க் பண்ணி விடணுமா, ஓகே, பண்ணிவிடுவோம், பார்க் பண்ணிவிட்டோம். மக்கள் ஸோ இந்த வழியாக வந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டபுளாக இருக்கணும் இல்லையா. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம பார்க்குக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும், கரெக்டாக. அது ஆக்சுவலாக கான்செப்ட், சரி ஓகே. ஒரு இது ஃபிட் பண்ணிடலாமா, அது என்க்ளோசர்ஸில் போயிட்டு சேம் கான்செப்ட். இதுக்கு ஒரு பார்க்கு ஃபிட் பண்ணிவிட்டுருவோம், ஓகே.
சரி ஓகே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைனாசர் ரிலீஸ் பண்ணலாம், அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு டைனாசர் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டைனாசர் இது பாருங்கள் எப்படி இருக்கு. அடுத்தது எங்கே போகுது ஆரம்பத்து பார்த்தோம் அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். ஒவ்வொரு டைனாஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் பார். என்னடா ஆரம்பத்துலேயே அவனுக்கு ஸ்கின் காமன் கோல்டு பிடிச்சிருச்சான். வெளியில் வந்தோடனே அவனுக்கு கோல்டா கோபாலி. டைனாசருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துருச்சு சரியா. இப்போ நம்ம அதை ரெடி பண்ணாதான் உயிரோடு இருக்கும், இல்லை அப்படின்னா சாக வேண்டியதான் பார்த்தீங்களா. அந்த டைனாசர் இங்கே இருந்து விசிபிள் பண்ணலாம். எங்கே இருக்கான் எங்கடா இருக்க காணோம். ஓகே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இப்போ அந்த டிசீஸ் வந்திருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேஞ்சர் ஸ்டேஷன். ரேஞ்சர் ஸ்டேஷன் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளேர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மெடிசின்ஸ், ஏதாவது டிசீஸ் வந்தால் மெடிசின்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டைனாசரோட ஹெல்த் குறைஞ்சதுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணலாம்ப்பா. இதுதான் இந்த சென்டரோட வேலை, ரேஞ்சர் ஸ்டேஷனோட வேலை பார்த்தீங்களா. இவங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க பாருங்கள். எட்நூறுபா கொடுத்துருவாங்க, $800 கொடுத்துருவாங்க. டிசீஸ் வரதுக்கு இது பண்ணுறதுக்கு இது பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு கம்ஃபர்ட் ஹெல்த் வந்து கம்மியாக இருக்குது. ஃபாரஸ்ட்டு வாட்டர் ஃபுட்டு ஓகேப்பா. ஆனால் கான்செப்ட்ப்பா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி டைனாசர்ஸை ரிலீஸ் பண்ணி மக்களை வர வச்சு பார்க்க வைக்கிறது தான் ஆக்சுவலாக கான்செப்டு. ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்த டைனாசர் ரிலீஸ் பண்ணலாமா. ஓகே ஹெர்பியோரஸ் அடுத்த ஹெர்பியை ரிலீஸ் பண்ணலாம். இவனை ரிலீஸ் பண்ணலாமா பார்க்க வச்சத்துடன் இந்த வீடியோவுக்கு முடிச்சுக்கிறேன். ஓகே ஸோ செமையாக இருக்கும் கைஸ் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா. சப்போர்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரெக்கார்டிங் நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். ஸோ யாருனாலும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்தும் போடுவோம், எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வாரத்துக்கு ஒன்று இந்த மாதிரி இதை போட்டுருவோம். ஓகேவா ரிலீஸ் டைனோசர் இதை பாருங்கள் செம்மையாக இருக்கும். இதோட பேர் அந்த ஹியரிங் வாய்ஸ் சொல்லும் பாருங்கள், நான் கூட தப்பாக சொல்லலாம் கொஞ்சம் கரெக்டாகவே சொல்லுவாங்க. செம்ம அழகாக இருக்குல்ல மாஸ். ட்ரேகோரஸ் ட்ரேகோரக்ஸ் இது பேர் ஆக்சுவலாக சொல்ல அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் தெரியும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படி அந்த இது பார்த்தீங்களா கைடு பார்த்தீங்களா ஒவ்வொரு டைனோசர் என்னென்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. லுக்கிங் ஃபார் ஃபுட்டு அப்படின்றப்ப இப்போ என்ன பண்ணுது ஃபுட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை காட்டுறாங்க வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்த்து ஃபுட்டு வாட்டர் கம்ஃபர்ட்டு கிராஸ் லேண்டு ஃபாரஸ்ட்டு வெட்லேண்டு பாப்புலேஷன் சோஷியல் எல்லாம் ஒவ்வொன்றும். இதில் மெயினாக கம்ஃபர்ட் மட்டும் ரெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா டைனாசர் அடிச்சு நொறுக்கிட்டு வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம போய் இது பண்ண முடியல சங்கீத வேண்டியதான். ஸோ இப்போ லோன்லியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்னொரு டைனாசரு இது பண்ணணும் சொல்லாதா பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த டைனாசர் வந்துருச்சு மாசா எட்டி பார்த்துட்டு இருக்கு. இப்போ இது லோன்லி அங்கேருந்து போயிடும் பாருங்களேன். அந்த டைனோசர்ஸ் செக் பண்ணுவோமா பார்த்தீங்களா. அந்த லோன்லி வந்து கிரியேட் பண்ணும்போது கண்டென்ட் ஆஃப் கண்டென்ட்ன்றப்ப அது ஏதோ ஒன்று சர்ச் பண்ண போயிட்டுருக்கு.
ஸோ அதுதான் கான்செப்ட். ஓடிட்டு லுக்கிங் ஃபார் வாட்டர், தண்ணி குடிக்க வருது. ஹெல்த்து கம்ஃபர்ட்டை மட்டும் குறையக்கூடாது, ஹெல்த்து குறைஞ்சா செத்து போயிடும், கம்ஃபர்ட் குறைஞ்சா ஒட்டச்சிட்டு வெளியிலலாம் வந்துடும். ஸோ அது இந்த பார் தான் வந்து இது ரெண்டு மெயினாக காட்டுறது. அது இல்லாமல் இது என்ன பண்ணுது, லுக்கிங் ஃபார் வாட்டர்